மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சு. அரசியல்வாதிகளை நடுங்க வைத்த விஜயின் பதிலடி. தளபதி விஜய் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர் என்பதும் அவரது திரைப்படம் வெளியாகும் தினம் அவரது ரசிகர்களுக்கு திருவிழா போல இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் அவரை விமர்சிப்பவர்கள் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. தளபதி விஜய் தற்போது வாரிசு திரைப்படத்தில் நடித்துக்கிட்டு இருக்காரு. வம்சி இயக்கி வரும் இந்த படத்தில் நான்காம் கட்ட படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று இருக்கு. விஜயின் மெர்சல் திரைப்படம் வெளியான சமயத்தில் மதம் சார்ந்த பல சர்ச்சைகளும் விமர்சனங்களும் தனிப்பட்ட முறையில் விஜயின் மேல் கூறப்பட்டது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சில மாதங்களுக்கு முன் பீஸ்ட் படத்திற்காக அவர் கொடுத்திருந்த பேட்டியில் இயேசு, பிள்ளையார், ஹல்லா என மூவரையும் நான் பணங்குவேன் என்று கூறியிருந்தார். 2017 தீபாவளிக்கு அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்த மெர்சல் படம் ரிலீஸ் ஆன பொழுது ரசிகர்கள் பெரிதாக ரசிக்கவில்லை. படத்தின் உள்ளம் அதிகம், அபூர்வ சகோதரர் படத்தின் காப்பி என ரிலீஸ் ஆன அன்றைய தினம் நெகட்டிவான விமர்சனங்களை பெற படத்திற்கான பரபரப்பே அமைங்கி போனது. அட்லி இடிந்து போய் உட்கார்ந்திருந்த அந்த நேரம்தான் அப்போதைய தமிழக பாஜக தலைவர் ரஷ்மீட்டை கூட்டினார். மெர்சல் படத்தில் மோடி அரசின் GST விமர்சித்து விட்டார்கள் என தமிழிசை கூறியிருந்தார். இதையடுத்து ஹச்ராஜா தன் பங்குக்கு ஜோசப் விஜய் என மதசாயம் பூச மெர்சல் படத்திற்கு உலக அளவில் பப்ளிசிட்டி கிடைத்தது. சுமாராக போயிருக்க வேண்டிய மெர்சல் மிகப்பெரிய ஹிட் ஆனது. மத அடையாளத்தை மறைப்பார் விஜய் என எல்லோரும் எதிர்பார்க்க படம் ரிலீஸ் ஆகி ஒரு வார கலெக்ஷன் முடிந்ததும் ஜோசப் விஜய் சிவப்பு வண்ணத்தில் தன்னுடைய முழு பெயரையும் போல்ட் செய்து மெர்சல் படத்தை மாபெரும் வெற்றியடைய செய்தவர்களுக்கு நன்றி என அறிக்கை வெளியிட்டு இன்னும் தன்னுடைய மாசை அதிகப்படுத்திக் கொண்டார். தற்போது மீண்டும் விமர்சனம் செய்த பலருக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்காரு நடிகர் விஜய். ஆம், தனது வீட்டின் வாசலில் இரு பக்கங்களிலும் இந்து கடவுள்களான பிள்ளையார், அம்மன் சிலையை வைத்திருக்காரு நடிகர் விஜய். இதை பார்த்த விஜயின் ரசிகர்கள் பலரும் இந்த புகைப்படத்தை பதிவு செய்து பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலம் நடிகர் விஜய் தன் மதசாயம் பூசுபவன் இல்லை என்று நிரூபித்திருக்காரு. ஏற்கனவே விஜய் பல மேடைகளில் நான் கோவிலுக்கு போவேன், மசூதிக்கும் போவேன், சர்ச்சுக்கும் போவேன் என கூறியிருந்தார். அவர் கூறியதை தற்போது தன்னுடைய வீட்டின் வாசலிலேயே நிரூபித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.